வணக்கம். இது உங்களுடைய ஏழாவது பாடம். இதுக்கு முந்தின, அதாவது ஆறாவது வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஸ்ருதி, மற்றது ஒரு ஒலியின் சத்தம். இந்த ரெண்டும் வேறு வேறு, ரெண்டும் வேறு வேறு என்றதை பார்த்த நாங்கள். இந்த ரெண்டும் கூடும் குறையும், இந்த ஒரு ஒலியின் சத்தம் கூடுவதன் மூலமும் குறைவதன் மூலமும், அதன் ஸ்ருதி கூடுவது குறைவது மூலம்தான் இசை உருவாக்கப்படுகின்றது என்றதை நாங்கள் ஆறாவது வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம். அதை விளங்கிக் கொள்ளுவதற்கு உரிய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். அதிலே ஆறாவது வகுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள், அதில் வந்து முதலாவது கேள்வி, ஒரு ஆர்கன் கீபோர்டு, அதில் ஸ்டார்டிங் கீஸ், தொடக்கத்தில் இருந்து நாங்கள் வாசிக்கிற அந்த ஸ்டார்டிங் கீஸ் இடப்பக்கத்தில் இருந்து, அது நாங்கள் ஒரு சின்ன ஆர்கன் அல்லது பெரிய ஓகன், சின்னனாக இருக்கும் ஓகன் பெருசாக இருக்கும், இப்படி வேறு வேறு அளவுகளிலே இருக்கும் ஓகன், அதாவது கீபோர்ட். அதிலே எதிலே அந்த ஸ்டார்டிங் கீஸை நாங்கள் வாசிக்கிற போது கூடின ஸ்ருதி இருக்கும், கூடின சத்தத்தை நான் கேட்கல, கூடின ஸ்ருதி. அப்போ நாங்கள் நெடுகலுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது வகுப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். அதாவது பொதுவாக பெரிய சைஸில் இருக்கிற, நாங்கள் அதுக்கு உதாரணமும் பார்த்து நாங்கள் பெரிய வாகனங்கள், பெரிய வாகனத்தின் ஹார்ன், அதே போல் பெரிய சைஸில் இருக்கிற இசைக்கருவிகள், இதெல்லாம் ஸ்ருதியிலே குறைந்தவையாக இருக்கும். அதாவது கூட பேஸ் வரதாக இருக்கும், கூட பேஸ் வரும், ஸ்ருதி குறைய வரும். ஆனால் சின்ன சைஸில் இருக்கிற வாகனங்கள், சின்ன சைஸில் இருக்கிற வாகனங்கள் இந்த ஹார்ன், அதே நேரம் சிறிய சைஸில் இருக்கிற வாத்தியங்கள், அப்போ அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிருக்கும். அப்படித்தான் என்றதை எத்தனை தடவை சொன்னாலும் அது அப்படி இருக்காது என்று நினைக்க தோன்றும். ஆனால் அதுதான் உண்மை. ஏனென்றா கூடின ஸ்ருதி, கூடின ஸ்ருதி என்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிற பெருமதி மிக அதிகம், கண்மூடித்தனமான பெருமதி. அப்போ குறைஞ்ச ஸ்ருதியில் பாடினாலே நிறைய இசை வகுப்புகளில் என்ன குறைச்சி பாடுற, குட்டிப்பாடு குட்டிப்பாடு அப்படின்னு. அப்போ பொதுவாக பெண்கள் ஐந்து கட்டையில் பெண்களுக்கான இசை வகுப்பு நடக்கும், அஞ்சு கட்டையில் ஜி. அப்போ இருந்தாலும் அஞ்சறையில் பாடினா இன்னும் கட்டிக்காரி என்பார்கள். ஆறு கட்டையில், அதாவது ஜி ஷார்ப் அல்லது ஏயில் பாடினால் இன்னும் நிறைய கட்டிக்காரி என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு சரியற்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இருக்கு. இதுலேயுமே கூட குறையன்றதில் பெருமதி தீர்மானிக்கப்படுவதில்லை, அது காசில் தான் கூட குறையன்றது தீர்மானிக்கப்படுவதை ஒழிய, அதாவது மனிதனாலே உருவாக்கப்பட்ட விஷயங்களில் தான் கூடினது என்றால் பெருமதி கூட, குறைய என்றால் பெருமதி குறைவு. கடவுளாலே படைக்கப்பட்டவற்றிலே கூட என்றாலும் ஒன்றுமில்லை, குறைய என்றாலும் ஒன்றுமில்லை, எல்லாத்துக்கும் பெருமதி சமம்தான். அப்போ கடவுள் தன்னுடைய படைப்புகளுக்குள்ளே பெருமதி கூட குறைய என்று எதையும் செய்யவில்லை. அதால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாலே கிடைக்கின்ற நன்மைகள் அதிகமானவையாக இருக்குமே ஒழிய, மற்றபடி எல்லாருக்குமே நன்மைதான் பயக்கும் என்று சொல்லி எந்த ஒன்றையும் கடவுள் படைக்கவில்லை. எல்லாருக்குமே தீமைதான் பயக்கும் என்று கடவுள் எந்த ஒன்றையும் படைக்கவில்லை. நாங்கள் அதை நெருங்கி பயன்படுத்துவதில் தான் எங்களுக்கு அந்த பொருள் அல்லது அந்த செயற்பாடு அல்லது அந்த நபர் எங்களுக்கு நன்மை செய்ய போகின்றாரா தீமை செய்ய போகின்றாரா என்பது தங்கியுள்ளது. அது அந்த நபரிலும் தங்கியில்லை. ஏனென்றா ஒரே ஆள் பலருக்கு எதிரி, சிலருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருப்பார்,
பலருக்கு அவர் கண்ணிலேயும் காட்டியலாது, இன்னும் சிலருக்கு அவர் இல்லாட்டி உயிரை விட்டு விடுவோம் என்று. அப்படித்தான் உலகில் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுகிறார். நாங்கள் அவரை எவ்வாறு நெருங்குகிறோமோ அந்த அளவில் தான் அவரால் எங்களுக்கு கிடைக்க போபவை தீமையோ நன்மையோ என்பது தீர்மானிக்கப்படும். எஸ், அதை போல இந்த கடவுளின் படைப்புகளிலே உயர்வு தாழ்வு கிடையாது. அப்ப கூடின சுருதி என்றா நாங்கள் நிறைய தூக்கி வச்சு பார்க்க தேவையில்லை. அப்ப ஒரு ஃப்ளூட் பார்த்துருப்பீங்க, பெரிய ஃப்ளூட் தான் எடுப்பினா குறைஞ்ச சுருதியில ஊதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு. அப்ப பொதுவாக ஆண்கள் பாடும்போது அந்த கச்சேரியில வாசிக்கிற ஃப்ளூட் பெருசா இருக்கும், மொத்தமா இருக்கும், நீளமா இருக்கும். பெண்கள் கச்சேரியில பாடுற போது அவர்களுக்காக பக்கவாத்தியமாக இசைக்கப்படுகிற அந்த ஃப்ளூட், அதாவது புல்லாங்குழல், மெல்லிசா இருக்கும், சின்னதா இருக்கும். அதாவது சுருதியில கூட பெண்கள் பாடுவார்கள், அவர்களுக்கு ஈடு கொடுத்து வாசிப்பதற்கு கூடின சுருதியிலான ஃப்ளூட் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் யதார்த்தம். ஆகவே கேள்வி என்ன என்றால், பெரிய ஓகனா சின்ன ஓகனா, அதாவது முதல்ல கேட்டது சின்ன ஓகன், சின்ன ஓகனா பெரிய ஓகன், அதாவது கீபோர்ட் நாங்கள் வாசிக்கிறது, அதில் ஸ்டார்டிங் கீஸ் கூடின சுருதிகளை உடையவையாக இருக்கும். இதுக்கு பதில் வந்து ஒன், நம்பர் ஒன், அதாவது சின்ன ஓகன், சின்ன கீபோர்ட் தான் சுருதியிலே அதிகமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உருப்படி சின்ன என்றால் சுருதி கூட, அதான் பேசிக் தியரி. நாங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொண்டா விளங்கி கொண்டால் சரி, உருப்படி பேர் சென்றால் தாழ்ந்த சுருதியுடையதாக இருக்கும், அவ்வளவுதான். பொதுவாக பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளையர் கத்தி கதப்பினம், பெரியாக்கள் கத்தாமல், அதாவது ஒரு கீச்சண்டு கதைக்காமல் கதப்பினம். அப்ப குறைந்த சுருதியில் பேசுவார்கள். இன்னும் பார்த்தீங்களு சொன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரே கிச்சு 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 கேட்கிற குரல் வந்து மாணவர்களினுடையதாக இருக்கும். சின்னவர்கள் டீச்சர்ஸ் இந்த சத்தம் இல்லை மாஸ்டர்ஸ் இந்த சத்தம் அவ்வளவாக கேட்காது. அப்படி கேட்டாலும் அது குறைந்த சுருதியுடையதாக இருப்பதால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாமல் அது எங்களுக்கு தூரத்துக்கு வந்து கேட்காமல் உள்ளுக்கே அடங்கி கொள்ளும். அப்ப கூடின சுருதியில் உள்ளதுக்கு ஒரு பவர் இருக்குது, என்னது, நீண்ட தூரம் அது பயணம் செய்யும். குறைந்த சுருதியிலானது கொஞ்ச தூரம் தான் பயணம் செய்யும். அப்ப அதுக்காக நீண்ட தூரம் பயணம் செய்யற எல்லாம் நல்லதுன்னு இல்லை. அப்ப இப்ப இன்டர்நெட் நாங்கள் எல்லாருமே பயன்படுத்துற ஒரு விஷயம் பரவலாக, எவருமே அது இல்லாமல் இப்ப வாழ முடிகிறது இல்லை என்ற அளவுக்கு இன்டர்நெட்டை நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். டிவி பார்க்கறதுக்காவது அட்லீஸ்ட் அது வேணும், அதுவும் பார்க்காம வரும். நான் கம்ப்யூட்டர் இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் தொடுறதே இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் தொடுறது இல்லை, சும்மா ஒரு சிம்மை போட்டு கதைக்கிறேனப்பா அப்படின்றா கூட டிவி வேணும், அதுக்கு இன்டர்நெட் வேணும். ஆகவே இன்டர்நெட் இல்லாமல் இன்றைக்கு அநேகமாக வரும் வாழ்வதில்லை. அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான அந்த இன்டர்நெட், முந்தி அந்த இன்டர்நெட்டின் வேகம் குறையவாக இருந்தபோது அது நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்யக்கூடியதாக இருந்தது. அதின் வேகம் கூட கூட அது வைஃபை அடுத்த ரூமுக்கே இழுக்குதில்லை, வைஃபை சிக்னல் மேல் வீட்டுக்கு வருதில்லை. முந்தி பழைய இன்டர்நெட் ரவுட்டர் வந்து மேல் வீட்டுக்கும் போகும், இப்போ வர இன்டர்நெட் ரவுட்டர்ஸ் மேல் வீட்டிலே ஒன்று போட்டோனும் கீழ் வீட்டில் இன்னொன்று போட்டோனும், அல்லது அந்த வைஃபை ரிப்பீட்டர்ஸ், வைஃபை எக்ஸ்டெண்டர்ஸ், இதை வந்து நாங்கள் அடுத்தடுத்த மாடிகளில் கொழுவுறதை பார்த்துருக்கலாம். அப்போ அப்படித்தான் பார்த்தீங்களேண்டா ஸ்பீட் குறைஞ்சது என்ன நடந்தது, கன தூரத்துக்கு போனது, ஸ்பீட் கூடினது கொஞ்ச தூரத்துக்கு தான் போகுது. இப்போ 5G என்றெல்லாம் கொண்டு வந்த பிறகு முதல் 4G 3G எல்லாம் கூட தூரம் போகும், 5G கொஞ்ச தூரத்தில் தொங்கி பாஞ்சு விழுந்துடும். ஏன்னா உயரம் கூட, அதாவது ஸ்பீட் கூட, டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் விழுந்துடும் கீழே, அதுக்கு அங்கால போகாது. உயரம் குறைவு லாங் ஜம்ப்னா இப்படி பாய், ஹை ஜம்ப்னா இப்படியே விழுந்துடும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நன்மைகள், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் முந்தைய அனலாக் டெலிஃபோன் பாவிச்ச போது இறையும்,
அப்போ வீட்டு ஃபோன் வயர்களால் வர்றது அனலாக் டெலிஃபோன். அது எவ்வளவு தூரம் எவ்வளவு ரிமோட் ஏரியாவுக்குள்ளேயும் போய் சேரும், எவ்வளவு கிராமப்புறத்துக்குள்ளேயும் போய் சேரும், ஏதோ கேட்க மிரஞ்சிரஞ்சு. ஆனால் இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு கொஞ்சம் டவர் ஒரு ஊருக்குள்ளேயே சில சில இடங்களில், இதில் நின்றால் எங்கட வீட்டுக்கு டவர் வராதப்பா, எங்கட வீட்டுக்கு சிக்னல் வராது என்று சொல்பவர்கள் உண்டு. எங்கட வீட்டுக்குள்ளேயே இந்த ரூமுக்குள்ளே கொஞ்சம் மொபைல் ஃபோன் சிக்னல் வருது இல்லை, குறைவு தான், அதுக்குள்ள ரெண்டு கதைச்சா விக்கி விக்கி கேட்குது என்றெல்லாம் சொல்பவர்கள் இருக்கிறோம். சரி, அப்போ அதுபோல் கூடினதுண்டா அதிகம் என்று நினைச்சு கொண்டு பெரிய ஓகனண்டா என்ன இருந்தாலும் எல்லாம் கூடத்தானே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஏனண்டா அந்த ஓகனை படைத்தது மனிதன் என்றாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒலியை படைத்தவன் இறைவன், அதுக்குள்ளே இருக்கிற ஒலிக்கு உயிர் கொடுத்தவன் இறைவன். அப்போ அது அதாவது ஏற்றத்தாழ்வு காண்பிக்காது. அப்போ முதலாவது கேள்விக்கு விடை ஒன்று, சின்ன ஓகன்தான் சுருதியிலே உயர்ந்த சத்தத்தை கொடுக்கும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, நாங்கள் கேட்டிருந்த ஒரு பேஸ் ட்ரம்மா மிருதங்கமா கூடின சுருதியை உடையது என்று. இப்போ வந்து நாங்கள் முதலாவது கேள்விக்கு 83% ஸ்டூடெண்ட்ஸ் சரியான பதில் அளிச்சிருக்கிறீங்கள். ரெண்டாவது கேள்விக்கும் 83% 83% ஸ்டூடெண்ட்ஸ் சரியானபடி அளிச்சிருக்கிறீங்கள். ஏன் அந்த வீதத்தை பார்க்குறேன்னு சொன்னால், ஒருவேளை ஒரு 50% குறைவானமாக நீங்கள் தான் அதில் சரியானபடி அளிச்சிருக்கிறீங்கள்னா, நான் படிப்பிச்சது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வகுப்பில் படிப்பிக்கப்பட வேண்டும்னு அர்த்தம். அவர் 100 இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லபடியாக விளங்கி இருக்குன்னா நான் ரொம்ப சிம்பிளாக படிப்பிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்க வேணும். ஏனண்டா அதில் சில மாணவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சதை திரும்பவும் ஆம் ஓம் என்று தலையாட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். 100 வந்தால் ஏன்னா எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சதை நான் திரும்ப திரும்ப சொல்லி நேரத்தை மினக்கெடுத்துறேன் என்று அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸுங்க. 100 வரக்கூடாது. படிப்பிக்கைக்குள்ள வர மார்க்ஸ் ஃபைனல் எக்ஸாமில் வரது வேறு, அது வேறு. படிப்பிக்கைக்குள்ள வர இன்டர்னல் மார்க்ஸ் வந்து 100 வந்தால் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சதை நான் திரும்ப படிப்பிச்சு அவன் இந்த நேரத்தை வீணாக்கி போட்டேன் அர்த்தம். 50 விட குறைஞ்சிருந்தால் அவரேஜ், எல்லா மாணவர்களும் அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு விடையளித்ததுன்ற அவரேஜை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அது வந்து 50 விட குறைஞ்சிருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக படிப்பிச்சிருக்க வேண்டும், அவள் மாணவர்களுக்கு விளங்காமல் நான் ஹார்டாக படிப்பிச்சிட்டேன் அர்த்தம். என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அடுத்த வகுப்பிலே நான் மேலதிக விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். இப்போ இது 83, அப்போ 100 இல்லை 50 இல்லை. அப்போ 50 கிட்ட நிற்குதான், 100 கிட்ட நிற்குதான்டா, 83 100 தான் கிட்ட நிற்குதான். அப்படியா நான் என்னுடைய படிப்பிக்கிற விதம் கொஞ்சம் ஈஸியானதாக இருக்குது. அப்போ ஹார்டானதாக இல்லை, ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதையே திரும்பவும் சொல்ல இல்லை, ஓரளவுக்கு ஈஸியானதாக இருக்குன்னு அர்த்தம். ரைட், த பேஸ் ட்ரம் மிருதங்கம் ஹாய பிச்சது கூடின சொல்லுதி. 83% நீங்கள் சரியானபடி அளிச்சிருக்கிறீங்கள். அதில் கூடின அதாவது விடை வந்து 2, மிருதங்கம் தான் ஹாய பிச்சு. என் பேஸ் ட்ரம்ண்டா பிடிசு, மிருதங்கம் சின்ன, பேஸ் ட்ரம்ன்றது சரியான பெருசு, அதாவது டும் டும்னு கேட்கக்கூடியது, அதுதான் பேஸ் ட்ரம். ட்ரம்மில் பல வகைகள் இருக்குது, அதில் பேஸ் ட்ரம் பேண்ட் ஸ்கூல் பேண்டில் பார்த்துருப்பீங்க, அதில் பேஸ் ட்ரம்ன்றது இந்த பெருசாக இருக்கும், அதில் இந்த பெரிய ஒரு இதை வச்சுக்கொண்டு தடியை வச்சுக்கொண்டு நுனியில் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி எல்லாம் போட்டுருக்கும், அதால் தான் டும் தும் தும்ன்னு வாசிப்பினோம், அதுதான் பேஸ் ட்ரம். அதன பிச் ரொம்ப குறைவு, சத்தம் தான் கூட. மிருதங்கம் அதன் பிச் கூட பேஸ் ட்ரம் உடைய பிடிக்கல. அடுத்த மூன்றாவது கேள்வி, ஒரு பசு கத்துற சத்தம் அல்லது நாய்க்குட்டி கத்துற சத்தம், நாய்க்குட்டி அல்லது நாய் டோக் கத்துற சத்தம், இந்த ரெண்டில் எதிர பிச் வந்து கூட 50% சரியான விடை அளிச்சிருக்கிறீங்கள். அதாவது கூடின சுருதி நாய் கத்துற சத்தம். ஏனென்றா பேசிக் தான், பேஸ் வந்து என்ன நாங்கள் டெவலப் பண்ண இந்த தொடர்ந்து முதல் லெசன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சுருதியை பற்றி டெவலப் பண்ண நினைக்கிறது என்னென்றால், பெரிய உருவத்தின் சுருதி குறைவாக இருக்குது, சின்ன உருவத்தின் சுருதி அதிகமானதாக இருக்குது. கவு
கத்தைக்குள்ள பார்த்தீங்களா பசு மாண்டம். அப்ப அது சுருதி குறைந்ததாக இருக்கும், சத்தம் கூடவே இருக்கும். அதையும் இதையும் நாங்கள் உண்டாக நினைக்க கூடாது. கூட சத்தம் போடும் பசு. ஆனா ஒரு நாய் குலக்கியக்குள்ள வள் என்றும், அப்ப அதிண்ட சுருதி கூடவாகத்தான் இருக்கும். நாய் உருமுறத நாயின் சத்தம் என்று நினைக்க கூடாது. நாய் குலைக்கிறது தான் உண்மையான நாயின் குரல் உண்மையான. அப்ப அடுத்தது நான்காவது கேள்வி, ஒரு நாய் அல்லது நாய்க்குட்டி, இந்த ரெண்டிலே இதிண்ட சுருதி கத்திர சத்தம் கூடினது. நாய்க்குட்டின் ரெண்டாவது, எப்பவுமே முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு வர்றது, பெரியாக்களுக்கு சுருதி குறைவாக இருக்கும், சின்னாக்களுக்கு கூடவே இருக்கும், பொம்பளைகளுக்கு பெண்களுக்கு சுருதி கூடவே இருக்கும், ஆண்களுக்கு சுருதி குறைவாக இருக்கும். இப்படி நாங்கள் இவ்வளோத்தையும் படிப்பிச்சதை உண்டா தொகுத்து பார்த்தாலே தெரியும், நாங்கள் நாயோ நாய்க்குட்டியோ நாய்க்குட்டின்னு பிச்சு வந்து கூட நம்ப 2 சரியான விடை, 83% ஆனவர்கள் சரியான விடை அளிச்சிருக்கிறீங்கள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உங்களோட அம்மம்மா அல்லது அப்பம்மா, அதாவது பாட்டி அவன்ற குரலோ அம்மான்ற குரலோ கூடின சுருதியுடையது. கூடின சுருதியுடையது அம்மான குரல் தான் நம்பர் 2 அன்புடை. ஏனென்று சொன்னால் இங்கேயும் யார் வயசுக்கு மூத்தாள், பாட்டி, அவன்ற குரல் வந்து சுருதி குறைந்ததாக இருக்கும். வயசு கூட கூட குரல் நான் கூட மொத்தமாகி போய்கொண்டிருக்கும், தளர்வடைந்து கொண்டு போகும். தளர்வடைஞ்சால் இழுபடாது, இழுபட்டு ஈஞ்சாத்தான் மெல்லிய குரல் கேட்கும். மற்றது தடிப்பாக இருந்தால் மொத்த குரல் கேட்கும், குறைந்த சுருதி கேட்கும். அது ஒன்று தடிப்பாக இருந்தாலும் குறைந்த சுருதி கேட்கும், பேஸ் கேட்கும். மற்றது இழுபடக்கூடிய நிலையில் இல்லாட்டிலும் அது மொத்த சுருதி அதுக்கு கேட்கும். ஒரு மொத்த ரப பேண்ட் முந்தி சின்ன வயசில் போட்டு விளையாடினதாக இருக்கும், அப்படி அகலமான ரப பேண்டாக இருக்கும், அதை கையில் போட்டு விளையாடி கொண்டு தெரிஞ்சிருப்போம். அப்போ அதிண்ட சுருதி குறைவு. அதை இழுத்து சில பேர் இப்படி அடிக்கிறது எங்களுக்கு நோகத்தக்கதாக, இழுத்து இழுத்து விட்டு அதில் நோக பண்ணுறது எங்களுக்கு. அப்போ அதில் அப்போ கேட்குற சத்தம் டர் 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 என்ற சுருதி குறைவு. ஒரு மெல்லிய ரப பேண்ட் என்றால் இழுத்து போட்டு அடித்தா ட்விங் என்று அதிண்ட சுருதி கூட. அப்போ டர்ன்றதை விட ட்விங் என்றது சுருதி கூட. மெல்லிய சத்தம் சுருதி கூட, மொத்த சத்தம் சுருதி குறைவு. அப்போ அம்மம்மாவுக்கு அல்லது பாட்டிக்கு வயசோடு வயசு குரல் நாணின் தடிப்பு கூடிக்கொண்டே போகும், இழுவைத்தன்மை குறைந்து கொண்டு போகும். அப்ப இழுந்து விரிக்கக்கூடியது இழுத்து குறைஞ்சு கொண்டு போகும். இழுத்த ஈச்சா தான் மெல்லிய குரலுக்கு, ரப பேண்டை பிடிச்சபடி இழுத்து கொண்டு இப்படி வைக்கல தட்டினா டங் அதென்ன சுருதி இழுக்க எடுக்க கூடிக்கொண்டு போகுது. அப்போ நீளம் கூட்டினா, அதாவது இருக்கிற ரப பேண்டை இழுத்து ஈச்சு நீளத்தை கூட்டினா சுருதி கூடியிடும். ஆனால் நீளமான தந்தியை முதலே எப்படி வச்சுக்கொண்டு அதை அதே இழுவேல கட்ட கம்பி அதையும் வச்சால் இப்போ நீளக்கம்பின்ற சுருதி குறைவாயிருக்கு, இந்த கட்டையாக இருக்கிற கம்பின்ற சுருதி கூடவாக இருக்கு. சாரி, திருப்பி சொல்கிறேன், நீளமாக இருக்கிற தந்தியின் சுருதி கூடவாக இருக்கும். இல்லை, நீளமாக இருக்கிற தந்தியின் சுருதி குறைவு, கட்டையா இருக்கிறது கூட. எஸ், நீளமாக இருக்கிற தந்தியின் சுருதி குறைவு, கட்டையா இருக்கிற தந்தியின் சுருதி கூட. ஆனாலும் ரப பேண்ட பிடிச்சு கட்டையா இருக்கிறத இப்படியே கட்டையா விட்டு வச்சா சுருதி குறையும், அதை பிடிச்சு இழுத்தால் சுருதி கூடியிடும். அப்போ ரெண்டும் வித்தியாசம், ஏற்கனவே ஒரே இழுவேல ரெண்டு தந்தி இருக்குது, ஒன்று நீளம், அதே இழுவேல அதே இழுவிசேல ஒரு கட்டை தந்தி இருக்கு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குற போது எங்களுக்கு வித்தியாசம் என்ன, நீளம் கூடினது சுருதி குறைவாக இருக்கும்,
நீளம் குறைஞ்சது சுருதி கூடவே இருக்கு. அந்த கன்செப்டில், அந்த தத்துவத்தில் தான் வீணை, வயலின், கிட்டார் அப்படியான நரம்பு கருவிகள் எல்லாம் இயங்குது. அந்த நரம்பு கருவிகளை நாங்கள் வாசிக்கிற போது ரெண்டு விரல் பாவிப்பம் பார்த்துருப்பீங்களா? ஒரு விரல் மீட்டுறதுக்கு சரி, மற்ற விரல் இப்படி மூவ் பண்ணும். இப்படி வீணையிலையும் சரி கிட்டார்லையும் சரி என்ன செய்கிறோம் நாங்கள்? அந்த ஏற்கனவே இருக்கிற தந்தி ஒரே இழுவையில் தான் கட்டப்பட்டிருக்குது. அப்போ அந்த தந்தியில் நாங்கள் விரலை வச்சு வச்சு அந்த பயன்படுகிற தந்தியின் நீளத்தை மாத்திரம் கூட்டி குறைக்கிறோம். முழு தந்தியும் பாவிக்கப்படையக்குள்ள சும்மா ஓப்பனாக வாசித்தா குறைந்த சுருதி தான் அங்கே இருக்கும். சேர்ந்து அந்த தொளிப்படுற தந்தியின் நீளத்தை விரலை வச்சு குறைச்சி விடுறோம். இங்கே கட்டி இருக்கு தந்தியின் ஒரு பக்கம், மற்ற பக்கம் இங்கே கட்டி இருக்குன்னா நடுவில் விரலை வச்சோன்ன இந்த முழு தந்தியும் பயன்படாமல் அந்த வயலின் அல்லது வீணைன்ற கிட்டாரின் இவ்வளவு தந்தி தான் பயன்படுது. இங்கே விரலை வச்சா, இங்கே விரலை வச்சா இவ்வளவு தந்தி தான் பயன்படுது. அப்படி பயன்படும் போது நீளம் குறையுது, தந்தின் நீளம் குறைய சுருதி கூடுதல் தான். சரிகமபதனிச இப்படி வாசிக்க, சரிகமபதனிச கிட்ட போக போக சுருதி கூடிக்கொண்டு போகும். அப்ப எப்பவுமே பெரிய தந்தி சுருதி குறைய, சின்ன தந்தி சுருதி கூட. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்களும் அதுதான். ஆகவே இந்த அம்மம்மான் சுருதி ஏன் குறையுதுண்டா? ஒன்று வயசினால முத்துது, எலும்புகள் முத்துற மாதிரி குரல் நாணம் முத்தி மொத்தமாகுது. இழுவைத்தன்மை குறையுது. சின்ன நேரத்துக்கு நல்லா ஈஞ்சு கொடுக்கும், கையெல்லாம் விரிக்கலாம் ஆட்டலாம். அப்படி வயசு போகப்போ கொஞ்சம் பார்த்து தான் கையை விரிக்கணும், எங்கே உடைய போதுன்ற பயம் இருக்கும். வேன் இழுவைத்தன்மை குறைஞ்சு போகுது, எலும்புகள் தசைகள். அந்த நேரத்தில் நாங்கள் பிடிச்ச அளவுக்கு மிஞ்சி தசையை விரித்து இழுத்தால் அது என்ன நடக்கும்? உடைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டானபடியாத்தான் வயசான அப்புறம் நாங்கள் எதையுமே பார்த்து ஸ்லோவாக நடக்கிறது, ஸ்லோவாக சின்ன பிள்ளையில ஃபாஸ்டாக ஓடலாம் விழுந்தாலும் மாறிடும்னு சொல்லுவேன். ஏனெண்டா இழுவைத்தன்மை கூட இருக்கிறபடியே நசிஞ்சு கொடுக்கும் நாங்கள் விலைக்குள்ள. வயசு கூடின பிறகு இழுவைத்தன்மை குறைஞ்சபடியே அது நசிஞ்சு கொடுக்காது. அப்போ முட்டியுடைய பார்க்கும். அப்போ அதால் தான் அம்மம்மான குரல், அம்மம்மா வந்து அல்லது பாட்டி அல்லது அப்பம்மா கோபம் வந்து கத்தைக்குள்ள தான் நாங்கள் உண்மையான குரலை கேட்கலாம். கோபம் வந்து கதை கேட்க, அப்போ நோமலாக கதை கேட்குள்ள நாங்கள் செயற்கையாக கதைக்கின்றோம். அதாவது எங்களோட உண்மையான குரலின் இழுவிசையை மாற்றி வேற மாதிரி மாற்றி நாங்கள் பாடும்போது, மற்றது கதைக்கும்போது ஆக்களோட கதைக்கும்போது மற்றவர்களுக்காகத்தான் நாங்கள் கதைப்போம், எங்களுக்காக கதைக்கிறே இல்லை. நாங்களே எங்களோட கதைச்சால் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி போடுவேன். அப்போ நாங்கள் எங்களோட வாய் திறந்து கதைக்கிறது இல்லை, மனதுக்குள்ளே கதைப்போம், சிந்திப்போம். மனதுக்குள்ள நாங்கள் வெளியில் சத்தம் வராமல் சிந்திக்கிறது எங்களோட கதைக்கிறது. நாங்களே எங்களோட சத்தம் போட்டு கதைக்க மாட்டோம். அப்போ நாங்கள் இன்னொருத்தரோட தான் கதைப்போம். இன்னொருத்தரோட கதைக்கிற போது நாங்கள் இன்னொருத்தருக்காக எங்களினுடைய இயற்கையை மாற்றிக்கொள்ளுவோம். குரல் நாண இழுத்து நாங்கள் மற்றவர்கள் ஒரு எங்களை நல்லவர் என்று நினைக்கும்படியாக நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். அதால் தான் மற்றவர்களோட பேசுகிற போது கூடின சுருதியில் கதைப்போம், குரல் நாண இழுத்து பிடிச்சு கொண்டு கதைப்போம். ஏன்னா நாங்களே நினைக்கிறோம் கூடின சுருதியில் கதைச்சால் மற்றவர்களை நாங்கள் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கதைக்கிறோம் என்று. குறைந்த சுருதியில் கதைச்சா ஆயிரம் ஆணவத்தில் கதைக்கிறோம்னு மற்றவர்கள் நினைப்பார்கள் என்று நாங்கள் நினைச்சு கொள்கிறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு, அம்மா வந்து இங்கே வாவில்ல என்று கூப்பிட்டால் ஓம் பாரணம்மா என்று சொன்னால் கூடின சுருதி. என்னம்மா ஒரே தொல்லி ஆப்பச்சு உங்களால் என்றால் குறைந்த சுருதி. அப்போ பொதுவாக நாங்கள் கூடின சுருதியை பொலாயிட்டுக்காக பாவிக்கிறோம், பொலாயிட்டாக கதைக்கிறதுக்கு. குறைந்த சுருதியை ஒரு வேண்டா வெறுப்பாக அல்லது ஒரு சோர்வாக செய்ய முடியாது என்று காட்டுறதுக்காக பயன்படுத்தி பழகிவிட்டோம். ஆனாலும் நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறது குறைந்த சுருதியில் தான். அப்போ எந்த குறைந்த சுருதியில் சோர்வும் இயலாமையும் வெளிப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே குறைந்த சுருதியை ஒரு காம் பண்ணுறதுக்கு, அதாவது சூதிங் எஃபெக்ட்,
அதாவது மற்றவர்களிட மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கும் பயன்படுத்த முடியும், சாந்தப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியும். அப்ப அந்த குரலை குறைந்த சுருதியை நாங்கள் எப்படி கையாளுகிறோம் என்றதுலதான் இருக்குது. அப்ப பாட்டி வந்து மற்றவர்களுக்கு முன்னுக்கு நானும் பெண் என்று நினைச்சு கொண்டு கதைக்கிற போது தன்னை அறியாம அவ செயற்கையான குரலிலே கதைப்பா. அப்ப ஒரு தண்ட பிள்ளைகளுக்கு முன்னால மட்டும் கதைக்கிற போது அப்ப தண்ட பிள்ளைகளுக்கு தான் பெண்ணுன்றது தெரியாதா என்ன சொல்லியா காட்டணும், அல்ல குரலை வச்சு கொண்டுதான் கண்டுபிடிக்க போயினுமா என்ன? அந்த நேரத்துல வேற குரல்ல கதைப்பா பாட்டி. பொதுவாக தனக்கு நல்லா தெரிந்தவர்கள் இருக்கிற போது இருக்கிற பாட்டின்ற குரல் தான் ஒரிஜினல் உண்மையான குரல். வெளியில கண்ண அல்லது வெளியாட்களுக்கு முன்னுக்கு கதைக்கிற பாட்டின்ற குரலை நாங்கள் கருத்தில் எடுக்கக்கூடாது, அது செயற்கையான குரல். மற்றவர்களுக்கு நானும் பெண் தான் என்று காட்டுறதுக்காக கூடின சுருதியில் அவ ட்ரை பண்ணுவா கதைக்க. ஆனால் வீட்டில் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கினம் அல்லது பாட்டா மட்டும்தான் நிற்கிறார் என்ற போது இயற்கையான குரல் வெளியில் வருமேன், இவர்களுக்கு நான் பெண் என்று சொல்லி விளங்கப்படுத்தித்தான் தெரிய போதா என்று. அப்போ ஏன் பாட்டியும் வந்து ஒரு பிள்ளையான கன்செப்டை நம்பி இருக்கிறா என்ன? பெண்களுக்குண்டா கூடின சுருதி இருக்கும், ஆண்களுக்குண்டா குறைய சுருதி இருக்கும், அது ஜென்ரல். ஆனால் வயசு போக போக பெண்களின் குரலும் ஆண்களின் குரல் மாதிரி கிட்டத்தட்ட என்ன குறைந்த சுருதிக்கு போகிறபடியா ஆண் குரலோ என்று இருக்கும். அப்போ ஆம்பளை கதைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வயோதிப மாது பேசுகிற போது பல வேளைகளில். அப்படி இல்லை நல்ல இனிமையாக கனிவாக இருக்குன்னு அவ செயற்கையாக மற்றவர்களுக்காக குரல் எடுத்து தன்னை குரலை மாற்றி கதைக்கிறான்னு அர்த்தம். அப்போ சின்ன பிள்ளையில கதைச்ச குரலை விட மொத்த குரல் வந்து 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 வயசு கூட கூட மொத்தமாகிக்கொண்டே போகும். இதுதான் இயற்கை, இதுதான் கடவுளின் படைப்பு. அப்போ சின்ன பிள்ளையை விட வயசான நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னா வளர்ந்துருக்கிறோம், வளரணும்னு தானே நிறைய பாடுபட்டு நிறைய கஷ்டப்பட்டு சாப்பாட்டை ஊட்டி ஊட்டி படிப்பை கொண்டோடி தெரிஞ்சு எல்லாடம் படிப்பிச்சு வளரணும் முன்னேறணும்ண்டு. இப்போ முன்னேறி வளர்ந்த பிறகு ஏன் வளர்ந்து விட்டோம் பழைய மாதிரி சின்ன பிள்ளையாகணும்ண்டு ஆசை, இதுதான் மனிதனுடைய மனம். அப்போ வளர்ந்து பெரிய ஆளாகணும்னு ஓடி தெரிகிறது, படித்து நிறைய அறிவை பெற்று என்ன பெரிய ஆளாகணும், கெரியில் படித்து முடித்து உழைக்க வேணும், வேலை செய்ய வேணும், மற்றவன் பாரத்துக்கு மற்றவைக்கு பாரம் கொடுத்து கொண்டு தங்கி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்ண்டு பெர்மிஷன் எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, விரும்பினதை நானே கையில் காசு வச்சு வேண்டணும் என்று ஓடி ஓடி வளர்றது. அதுக்கு பிறகு கணக்க சாப்பிட்டு வளரணும்ண்டு வளர்றது, விட்டமின் டேப்லெட்ஸ் அது இது ரெண்டெல்லாம் போட்டு இன்னும் வேகமாக மற்றவர்களை விட மற்ற பிள்ளைகளை விட என்னுடைய பிள்ளை இன்னும் வேகமாக வளர வேண்டும், இதில் உடம்பால் மூளையால் உள்ளத்தால் நிறைய டியூஷன்கள் கொடுக்கறது, ஏன்னா மூளையால் கூட வளரணும்னு. கெரியில் என்ன பிள்ளை கூடின சம்பளத்தில் உழைக்க போகணும், எல்லாமே கெரியில் முதிர்ச்சியை அடைய வேண்டும் என்று நினைச்சேன் நாங்கள். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன யோசிக்கிறோம், எங்களுக்கு ஏன் மொத்தின குரல் வந்தது, சின்ன நாங்கள் 15 வயசில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு குரல் இருந்தால் நல்லா அது மாதிரி மாற்றி கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. இப்படி கீழே இருக்கேக்க மேலே வளரணும்னு யோசிக்கிறது, வளர்ந்த பிறகு கீழ் நோக்கி போகணும்னு யோசிக்கிறது. இப்படி அந்தந்த நேரத்தில் நாங்கள் அடைகிற சந்திக்கிற ஏமாற்றங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி போனால் ஒருவேளை இந்த ஏமாற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்வோமோ என்று நாங்களே நினச்சிக்கொள்கிறது. ஆனால் அந்த வயசில் அந்த வயசுக்குரிய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், ஏதாவது நினைச்சா வாங்கியலாது அம்மாட்ட கேட்கணும் அப்பாட்ட கேட்கணும், சில வழியில் கேட்டும் ரெண்டு பேரும் உண்டாலும் கிடைக்காமலும் போகும், இதெல்லாம் இந்த மாதம் பட்ஜெட்டுகளை வராது போ அடுத்த மாதம் பார்ப்போம் உண்டு, கடன் கட்டணும் உனக்கெல்லாம் இது வாங்கி தரலாம். வளர்ந்து கையில் காசு வந்து உழைச்சதுக்கு பிறகு உழைச்ச காசை பிள்ளைக்கு கொடுக்கலாமே நான் என்னத்துக்கு வேண்டுவான் மாறிப்போயிரு நிலைமை. அதுக்கு பிறகு ஒரே மோகேஷ் கடன் இதெல்லாம் யோசிக்க எங்களுக்கு சாப்பிடக்கூட மனசு வராது. இப்படி நாங்கள் அந்தந்த காலத்தில் இருக்கேக்க யோசிக்கிறது வளர்ந்தா பிறகு சரி வரமில்லாம், வளர்ந்த பிறகு யோசிக்கிறது சின்னனாக இருக்கேக்கெல்லாம் இதை விட கூட நல்லா இருந்தமே என்று. இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படி இல்லாமல் நாங்கள் அந்தந்த வயசில் நன்மைகள் தீமைகள் அந்த வயசுக்குரியது இருக்குந்தான், அதை நாங்கள் அனுபவித்து வாழ்ந்து கொண்டு போக வேண்டும், அதில் இருக்கிற நன்மையை தேடிப்பிடிச்சு சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த வயசில் இல்லாத நன்மை இன்னொரு வயசில் வரும், அந்த வயசில் அந்த நன்மையை அனுபவிச்சு கொள்வது
இப்படி அந்தந்த வயசுல வருகின்ற தீமைகளுக்கு உரிய எதிராதவற்றுக்கு மறுபக்கமாக இருக்கும் நன்மைகள் எங்களுக்கு இன்னொரு வயசுல இன்னொரு பராயத்திலே வரும் என்ற நம்பிக்கையுடன் இப்ப இருக்கிற பராயத்திலே என்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அவற்றை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். எஸ், இப்ப அப்படி வாழ பழகினால் நாங்கள் செயற்கையான குரல்ல கதைக்க மாட்டோம். இயற்கையா எங்களுக்கு இருக்கிற குரல்ல கதைத்தால்தான் நாங்கள் இறைவனை காணலாம். இயற்கையா கடவுள் தந்த குரல் இது. இப்படி குறைந்த சுருதியில ஈஸியா நோகாம கதைக்கிறது. அதை நாங்கள் கஷ்டப்பட்டு மாத்தி மெல்லிய குரலாக்கி கதைச்சு நடிக்க மற்றவர்களுக்கு நாங்கள் பொலைட்டா கதைக்கிறோம் என்று நடிக்க வெளிக்கிட்டால் ஏதோ ஒரு கட்டத்துல இவர் உண்மையா இப்படி இல்லை அப்படித்தான் என்றதை மற்றவர்கள் கொஞ்ச காலத்துல கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அதுக்கு பிறகு இவர் நடிக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படி இல்லாமல் இயற்கையான இறைவனின் படைப்பை வெளியிலே தரும்போது மற்றவர்களை அது நிச்சயமாக கவரும். நாங்கள் அப்படி கவராது என்று நினைப்போம் ஏனென்றால் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து எல்லாரும் நடிக்கணும், நாங்களும் பின்னால் தெரிஞ்சு நடித்து பழகிறோம் அவையில போல. எஸ், ஆகவே இந்த வகுப்புகளில் இந்த 7 வகுப்புகளிலும் நாங்கள் திரும்ப திரும்ப ஞாபகம் வைக்க வேண்டியது ஏனென்றால் தொடர்ந்தும் பிழைகள் வந்து கொண்டே இருக்குது. இந்த கன்செப்டை வடிவ ஞாபகம் வைக்க வேணும். பெரிய உருவத்திலிருந்து குறைந்த சுருதி வெளிப்படும், சின்ன உருவத்திலிருந்து கூடிய சுருதி வெளிப்படும், மற்றது வயசு கூட கூட சுருதி குறைந்து கொண்டு போகும். மொத்த குரல் வரும். வயசு குறைந்த ஆக்கள் கூடின சுருதியிலே பாடுவார்கள். பொதுவாக பெண்களின் சுருதி அதிகம், பொதுவாக ஆண்களின் சுருதி குறைவு. இதெல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் வாழ்கிற போதுதான் இசையையும் நாங்கள் வாழ்க்கையையும் ஒன்றாக இணைக்க முடியும், இணைத்து சிந்தித்து வாழ முடியும். இசையோடு வாழலாம், வாழ்க்கையோடு இசையலாம். அப்போ ரெண்டும் ரெண்டாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் குறைவு. இது படிப்பு, அது வாழ்க்கை என்றாயிடும். படிப்பு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் படிப்பு என்று இருந்தால் தான் நாங்கள் வாழப்போகிற ஒரு கொஞ்ச காலம், 100 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாரும் வாழப்போகிறோம், அதுக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக வாழலாம். நாங்கள் படித்ததையும் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினால் மகிழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். படிக்கிறது வேறு வாழ்க்கை வேறு என்று நினைச்சால் நாங்கள் படிக்கிறத வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாது. எஸ், இப்போ நாங்கள் இன்றைய முதலாவது கேள்வியை கேட்போம். என்னென்ன இதில் இன்னும் கடைசி கேள்விக்கு 67% சரியான விடையை அளித்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, சிலதுகள் 50 கிட்ட தான் நிற்கிறது, மேலே இருந்தாலும் 100 கிட்ட போகுதில்லை இன்னும். ஆனபடியினால இந்த சுருதியை பற்றின கேள்விகளை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். அப்போ முதலாவது கேள்வி என்றைக்கு ஒரு எஸ் வீணை, வீணை வாத்தியத்தில் இருந்து வார ஒலி அல்லது அது வேண்டாம் என்னென்னு சொன்னால் தொடர்ந்தும் நாங்கள் இப்படி உங்களுக்கு இப்போதான் பிகினிங்கில் இருக்கிறீங்களா. அப்போ வீணையின் ஒலி என்ன நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கேட்கத்தான் வேண்டும் என்று பலர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒலிகளை சொல்கிற போது பசு கத்துறதை இன்டர்நெட்டில் போய் கேட்கலாமோ என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள். அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிற நாடுகள் உடனே நினைச்ச உடனே வெளியில் நிமிந்து பார்த்தா பசு நிற்காது. அதனுடைய இப்படியான கேள்விகளை விடுத்து வீணையை கன பேர் வீணையண்டா என்ன என்று கேட்குறீங்கள். என்னபடியினால நாங்கள் பாடுறதுலையே வச்சுக்கொள்ளுவோம். சுருதியில் கூடின ஒலி எது? இப்போ நானே பாடுறேன் சரிதானே. இப்போ சுருதியில் கூடின ஒலி எது என்று கேட்குற போது முதலாவதா ரெண்டாவதா சுருதியில் கூட, சுருதியில் அதிகம் அதாவது மெல்லிய குரல். ரெண்டாவது கேள்வி முதலாவதா ரெண்டாவதா சுருதியில் அதிகம் ஹை பிட்ச். மூன்றாவது கேள்வி இதுலையும் முதலாவதா ரெண்டாவதா
ஸ்ருதியில் அதிகம். நான்காவது கேள்வி அதே மாதிரியான கேள்விதான். முதலாவதா ரெண்டாவதா? ஸ்ருதியில் அதிகம். ஐந்தாவது கேள்வி, முதலாவதா ரெண்டாவதா? ஸ்ருதியில் அதிகம். அப்படி ஐந்து கேள்விகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸ்ருதியில் அதிகம் என்ன, மெல்லிய குரல் என்னன்னு ஒன்றுதான். ஏன் இந்த இயற்கையின் விஷயங்களை பற்றி, பசுவின் சத்தம், காகம், கிளி, குயில், இப்படியான நுழம்பு, இப்படியான விஷயங்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசினோம்டா. இயற்கையாக இறைவன் படைத்த நாங்கள் அன்றாடம் வாழும்போது காண்பவற்றை வைத்து கொண்டு ஸ்ருதியை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வதற்காக. ஆனால் நாங்கள் ஒரு செயற்கையான சூழலிலே வாழ்கிறோம். இன்றைக்கு இயற்கையான இந்த ஒலிகளை கேட்பதே இல்லை, கேட்க முடியாத, கேட்க நினைத்தாலும் கேட்க முடிவதில்லை. அவ்வாறானதொரு சூழலிலே நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது செயற்கையாக தரைமட்டமாக்கப்பட்டு, ஒரு மரம் கூட இல்லாமல் வெறும் நிலமாக்கப்பட்டு, அந்த சின்ன காணிக்குள்ள கட்டின ஃப்ளாட்ஸ், அதுக்குள்ள ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, நிலத்தையே பார்க்க முடியாத வாழ்க்கை. அப்போ மண் நிலத்தையே கண்ணால் பார்க்க இயலாத வாழ்க்கை. இல்லாடம் சீமந்து பேந்துறாங்கினா ரோட்டு, இப்படியே மண்ணே கண்ணில் படாது. இதுக்குள்ளே எங்கள் பிராணிகள் எங்களுக்கு கண்ணில் படப்போகுது. அப்போ அதிண்ட சத்தங்களை எங்கே கேட்க போகிறோம்? அப்போ இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதுனாலே இந்த வகுப்பில் பிராணிகளின் அல்லது வாகனங்கள் ரோட்டில் போனால் கூட நாங்கள் அதில் போகிற வாகனத்தின் ஒலியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில்லை, அதை கேட்டு ரசிப்பதில்லை. எங்கே எங்களோட வாகனத்தை நாங்கள் கவனமாக ஓட்டி சென்று அந்த வாகனத்துக்கு முட்டுப்படாமல் கரையாக தப்பி நாங்கள் அங்கெல்லாம் போயிட வேணும் என்ற கவலை தான் அங்கே இருக்கும். ஒரு பெரிய வாகனத்தை காண்றபோது எங்கே அது எங்களுக்கு கிட்ட வந்துருமோ என்ற பயம், டென்ஷன் ஆகும். அப்பவும் ஒரு சின்ன வாகனத்தை காண்றபோது இவ்வளோ வேகமாக வருது என்ற டென்ஷன். இப்படி ரோட்டில் கால் வச்சா அல்லது வாகனத்தை இறக்கினா டென்ஷன், எப்போ இங்கே இந்த பக்கத்தால் யாரை வந்து அடிப்பினமோ, நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து மற்றவை பார்த்துட்டு சாரி என்ன நினைப்பினமோ, நல்லா இருக்கு நினைப்பினமோ, அல்லது அயன் பண்ணி இல்லைன்ட்டு கவலைப்படுவினமோ, நாங்கள் அயன் பண்ணாத ட்ரெஸ் போட்டேன் மற்றவர்கள். இப்படி நாங்கள் வீதியிலே செல்லும்போது, அலுவலகத்தில் இருக்கும்போது கூட எங்களோட மேலதிகாரி ஏதாவது சொல்லிடுவாரோ, நாங்கள் செய்கிற வேலையை குறைவு கூட உண்டு, எங்களை விட பக்கத்தில் இருக்கிறவர் கூட வேலை செய்து நல்ல பேர் எடுத்துருவாரோ என்ற டென்ஷன். அப்போ எங்கேயுமே நாங்கள் கேட்குற சத்தங்களை கவனித்து ரசிக்க நினைப்பதில்லை. எதையாவது நாங்கள் கேட்டு ரசித்தாத்தான் அது எங்களோட காதில் விழுந்து மனதுக்குள்ளே நிற்கும். ரோட்டில் போகிற போது ஒரு பெரிய வாகனம் வருதுன்னா அந்த சத்தத்தை கேட்டு ரசித்தால் அந்த சத்தம் எங்களுக்கு மனசில் நிற்கும். அப்போ ஒரு ஜூவுக்கு போகிறபோது ஒவ்வொரு மிருகங்கள் பிராணிகள் கத்துறதை கேட்டு பார்த்து ரசித்தால் மனதில் நிற்கும். ஆனால் நாங்கள் ஜூவுக்கு போனால் கூட பிள்ளைகளுக்கு காட்ட போவோம், நாங்கள் பார்க்க மாட்டோம், ஏற்கனவே பார்த்தது தான். இன்னொரு முறை அந்த பிராணிகள் இந்த சத்தத்தை கேட்டு ரசிக்கலாமே, இல்லை ஆஃபீஸ் கால் வருது நாங்கள் காதில் பிடிச்சி கொண்டு நிற்போம், நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் அங்கெல்லாம் போய் இருக்கிறோம், ஆஃபீஸ் கால் வருது கலைக்கணும். அல்லது ஆஃபீஸ் டைமில் யார் யார் கால் அடிச்சுனமோ அவ்வளோ பேருக்கும் ஆன்சர் பண்ணுவோம், போய் மிஸ் கால் வந்துருந்தது, பிள்ளைய ஜூவில் விட்டுட்டு நிற்கிறேன், பிள்ளைய அல்லது அவ புடவை கடையில் விட்டுட்டு நிற்கிறேன். இப்படி நாங்கள் தருணங்களை ரசிப்பதில்லை, எல்லா தருணங்களையும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்காக. இந்தா மற்றவர்களுக்கு நன்மை தான் நாங்கள் செய்கிறோம் இல்லை எப்பொழுதும் சிந்திச்சு, ஆனால் எப்போதும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்காக, மற்றவர் அது வாங்கிட்டார், மற்றவர் இது வாங்கிட்டார். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ரசித்து வாழ வேண்டிய மணித்துளிகள் பலவற்றை மற்றவர்களை பற்றி சிந்திப்பதில், மற்றவர்களுக்காக ஏதாவது நல்லதையோ கெட்டதையோ செய்கிறோம், செய்வதில் நிறைய நேரத்தை வீணாக்குவதனாலே இன்றைக்கு நிறைய புதறிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிறதான் புதறிவு.
ஒரு கிளி எப்படி கத்தும் இயற்கையில் அதை விட்டுட்டு நாங்கள் புதற வேண்டு இன்றைக்கு எதை நினைக்கிறோம். 40 நிமிடங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் உண்மையில் எதை நினைக்கிறோம்? நாங்கள் புதறை வேண்டு, ஆப்கானிஸ்தான ஜனாதிபதியின் பெயர் என்ன, இதை தான் புதறை வேண்டு நினைக்கிறோம். அது நியூஸ், தகவல். அப்போ அது மாறும், நாளைக்கு மாறிடும், அடுத்த 3 வருஷத்துக்கு பிறகு மாறிடும். அதுக்கு பிறகு புது அப்டேட்டட் வேர்ஷன் எங்களுக்கு வேணும். அடுத்த ஜனாதிபதி யாருன்னு திருப்பி பாடமாக்கணும், அறிய வேணும், பாடமாக்க வேணும். ஆனால் குயில் கத்துறது ஒருபோதும் மாறாது. இயற்கை தண்ணி ஓடையக்குள்ளே ஆற்றுக்குள்ளே செல்ல செல்லன்னு கேட்கறது ஒருபோதும், இனிமேல் புது ஆறு நவீன ரிவரில் வந்து மாடர்ன் ரிவரில் வித்தியாசமான சத்தம் கேட்குதாம் தண்ணியோடையக்குன்னு கேட்காது. அவையெல்லாம் இப்படி பிராணிகள், மிருகங்கள் கத்துறது சத்தங்கள் எல்லாம் கடவுளங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்காக அதெல்லாம் கேட்க வேண்டும் என்று செய்து விட்டார். ஒரு பிராணியின் சத்தம் இன்னொரு பிராணிக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அப்போ இந்த பறவைகள் மிருகங்களின் சத்தம், வர்ணங்கள், அது பறக்கிற விதங்கள், அது ரெண்டும் ஒன்றோடி ஒன்று ஒன்றை ஒன்று பார்த்து கதைத்து கொள்கிற விதம், அது கதைக்கலைன்னு நினைக்க தேவையில்லை, எங்களுக்கு விளங்கியில்லை, அவ்வளோதான். அது கதைக்குது, அது பேசுகிற விதம், இது எல்லாத்தையும் நாங்கள் ரசிப்பதன் மூலம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை டாக்டர் என்ற இன்ஜெக்ஷன் இல்லாமலே பெற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் இந்த ஒவ்வொரு தருணமும் காற்று வீசுகிற சத்தம், அந்த இளம் தென்றல் உடம்பில் பட்டு வருடி செல்கின்ற அந்த சுகம், அதையும் நாங்கள் அனுபவிக்கிறதில்லை. இப்படி இயற்கையாக கடவுள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக எங்களுக்கு எதெல்லாம் தந்தாரோ, ஷவரை போட்டுட்டு சரி ஆற்றுல கடலில் நாங்கள் குளிக்க போகிறோம் இல்லை, ஷவர்லையாவது நிம்மதியாக கொஞ்ச நேரம் நின்று குளிப்போமா, இல்லை ஆஃபீஸுக்கு நேரமாக போச்சு, அல்லது பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு பாத்ரூமை விட்டு கொடுக்கணும், எல்லாருமே ஒரே நேரத்தில் எழும்புவோம், எழும்பிட்டு ஆளுக்காள் பாத்ரூம் கொடுக்கணும், கடை 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 கடைண்டு ஏதோ உடம்பில் தண்ணி பட்டால் குளிச்சிட்டோம். உடம்பில் தண்ணி படுறது ஊத்தையை கழுவுறதுக்கு இல்லை. ஏன் அங்கால போனோடனே கொஞ்சம் பேர்வை வெளியில் வரும், கொழுப்பு வெளியில் வரும். நாங்கள் எது போக உணவுண்டு சோப் போட்டு தேய்ச்சோமோ அது ஒரு 20 மினிட்ஸில் திரும்ப வெளியில் வந்துடும் அந்த கொழுப்பு வேர்வை. திருப்பி வழி தூசி வந்து பட்டோன்னே அது கொழுப்பு மாதிரி பிணவிட திறங்கிடும் கையில் உடம்புல எல்லாம். அதை நாங்கள் சோப் போட்டு குளித்தாலும் எவ்வளோ நேரம் ஊற்ற உறைஞ்சி குளித்தாலும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஏன் குளிக்கிற நாங்கள்டா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். எங்களில் பட்டு தண்ணி வெளி நோக்கி செல்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு முதல் நாளுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்களினாலே மனவேதனைகளினாலே வந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாங்கள் ரிலீவ் ஆகிறோம். ஆகவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃபான லைஃபை நாங்கள் இனிவரும் தலைமுறையாகவது வாழ வேண்டும் என்றால் நாங்கள் இந்த இயற்கையில் கேட்குற ஒவ்வொரு ஒலிகளையும் பஸ்ஸில் போகிக்க கூட எதையாவது சிந்திக்கிறத விட வெளியில் பார்த்தால் ஒரு அசைவு, மரங்களாவது அசையும் நாங்கள் அப்படி பார்த்து கொண்டு கேட்க, அந்த அதின் மரங்கள் ஆக்கள் அசைவார்கள், என்ன அழகாக நடந்து போவார்கள், அப்போ என்ன கலர் கலராக சட்டை போட்டிருப்பார்கள், எல்லாம் அழகாக நடந்து போவார்கள், குழந்தை பிள்ளை ஓடி போகும், மழலை பேசும். இப்படி இயற்கையான இறைவனின் படைப்புகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன, அவையில் இருக்கிற குறைகளை அல்ல, குறைகள் என்ற என்ன குறைகள் என்று எதையும் கடவுள் யார்ட்டையும் படைக்க இல்லை, எங்களுக்கு பிடிக்காதுன்னு நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் அவைகிட்ட இருந்தால் அதை பற்றி யோசிக்காமல் எங்களுக்கு பிடிச்சதை அவைகிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன இருக்குமோ அதை பார்த்தால் நாங்கள் ரசிப்போம். அப்போ அது மாதிரி ஒரு வேளை நாங்களும் சிந்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை வரும். அப்போ இப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான வாழ்க்கையை, எங்களோட படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸாக போச்சு, உழைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக போச்சு, கடைசியாக வீட்டை வந்தால் ஃபேமிலியும் இந்த காலத்தில் இப்படியான மற்றவரை பற்றி ஒவ்வொருதரும் சிந்திப்பதினாலே ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபாக போச்சு. அப்போ இப்படி தன்னை பற்றி சிந்தித்தால் அதுக்கு பேர் சுயநலம் இல்லை. சுயநலம் இல்லாமல் வாழணும், மற்றவையை பற்றி சிந்திக்கணும் என்று நினைச்சு நாங்கள் இப்போ எல்லாரோடையும் எல்லாரையும் துன்பப்படுத்துகிற வேலையை பார்க்குறோம். அதை விட சுயநலமாகவே இருக்கலாம். அப்போ திருவள்ளுவர் சொன்னார், மற்றவைக்கு துன்பம் ஒன்றும் கொடுக்காத அளவுக்கு சுயநலமாக இருக்க வேண்டும், அதுதான் சரியான வாழ்க்கை. அப்போ சுயநலமாக இருத்தல் என்பது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காத அளவுக்கு நாங்கள் சுயநலமாக இருந்தால் அதுதான் சரியான வாழ்க்கை.
மற்றவர்களுக்கு ஏதும் செய்ய போறோம் என்று வெளிக்கிட்டு நாங்கள் நிறைய துன்பத்தை தான் கொடுக்குறோம், கொஞ்சம் நன்மையை கொடுக்குறோம். அதை விட ஒன்றையுமே கொடுக்காம இருந்தால் அவர்கள் நல்லா தான் இருப்பினர். ஆனால் அப்படினால எங்கட வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டால் மற்றவர்களுக்கு துன்பமே கொடுக்க மாட்டோம். மற்றவர்களும் தங்கட வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக தான் இருப்பினர். ஆனபடினால ஒவ்வொரு இயற்கையின் ஒலிகளையும் நாங்கள் ரசித்து போகைகளை பார்த்து கேட்டு ரசித்து பொது அறிவினையும் இசை அறிவினையும் வளர்த்து கொள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.